தஞ்சை பெரிய கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் அந்நகரம் முழுவதும் விழா கோலம் பூண்டுள்ளது. ராஜராஜ சோழனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில் தலைமுறைகள் பல தாண்டியும் தமிழரின் கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்குகிறது. 23 ஆண்டுகளுக்கு பின் இக்கோவிலின் குடமுழுக்கு விழா நாளை காலை 9 மணியிலிருந்து 10 மணிக்குள் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வை காண தஞ்சை மாவட்டம் மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் தஞ்சையை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். குடமுழுக்கு விழாவிற்கான பூர்வாங்க பூஜைகள் ஜனவரி 27 நடைபெற்றது. யாககால பூஜைகள் பிப்ரவரி 1 தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதற்காக வெண்ணாற்றங்கரையிலிருந்து கோவிலுக்கு புனித நீர் எடுத்து வரப்பட்டு யாகசாலையில் வைக்கப்பட்டது. 11,900 சதுர அடி பரப்பில் 110 யாக குண்டங்கள் யாகசாலையில் அமைக்கப்பட்டுள்ளது. 400 மேற்பட்ட சிவாச்சாரியார்களும் ஓதுவார்களும் கலந்து கொண்டு ஹோமம் நடத்தி வருகின்றனர். நாளை காலை 8 கால யாகசாலை பூஜை நடைபெறவுள்ளது. பின்னர் காலை 7 மகா பூர்ணாகுதி, தீபாராதனை, யாத்ராதானமும், 7:25 திருக்கலசங்கள் எழுந்தருளல் நடக்கிறது. இதைத் தொடர்ந்து காலை 9:30 அனைத்து விமானம் மற்றும் ராஜகோபுரத்திற்கு கும்பாபிஷேகமும், 10 பெருவுடையார், பெரிய நாயகி மற்றும் அனைத்து மூலவர்களுக்கும் கும்பாபிஷேகமும் நடக்கிறது. மாலை 6 பெரிய நாயகி பெருவுடையாருக்கு அபிஷேகமும், 8 பஞ்சமூர்த்திகள் திருவீதி விழாவும் நடக்கிறது. பெரிய கோவில் அழகிய வண்ண விளக்குகளால் ஜொலிப்பதை பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்து செல்கின்றனர். விழாவில் 500,000 பேர் திரளுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் வெளியில் நின்று குடமுழுக்கு நிகழ்ச்சிகளை தெளிவாக காண்பதற்காக கோவிலை சுற்றிலும் மிகப்பெரிய திரை வைக்கப்பட்டுள்ளன. பல்வேறு பகுதியிலிருந்து பக்தர்கள் வருவதற்கு ஏதுவாக 250 மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் மற்றும் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இன்று முதல் வரும் 6 வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கோவிலை சுற்றி 5 பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதுடன் நகர் முழுவதும் சுமார் 5,000 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.